Good morning, Appa Mama. Good morning, Jayashuren. How are you? I'm fine, Appa Mama. Very good, very good. நீ என்ன ஸ்பெஷல் அப்பா மாமா? நீங்க வேற புக் வேற படிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஜெயசுரன், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல்ல ரெண்டாவது நாள். சரி, நீதிக்கு நம்ம அந்த தேவதூதனை பத்தி பார்த்தோம்ல. அப்ப அந்த தேவதூதன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்க்க வந்து அனுப்பப்பட்டாங்க. அவங்க பேர் தான் மரியாள்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அவங்க ஒரு கன்னிகைன்னு பைபிள் சொல்லுது. கன்னிகைன்னா என்ன தெரியுமா? தெரியாதுல? அதாவது கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற ஒரு பெண்ணு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. அப்போ அந்த அந்த அவங்களதான் கண்ணிகைன்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த கண்ணிகைக்கு தான் இந்த தேவதூதன் வந்து ஒரு பெரிய செய்தியை சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய காரியம், ஏன்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்துட்டு இருக்கிற ஒரு ரட்சகரை சுமக்க போற ஒரு பாக்கியம் மரியல் கிடைக்க போதில்ல. அதனாலதான் பைபிள் சொல்லுது. மத்தேயு 1:23 இதை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெயசுரன் என்ன சொல்லு தெரியுமா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்படின்னு சொல்லிட்டு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசினால் நிறைவேற சொன்னது, அது நிறைவேறப்பட்டுச்சு. அப்போ பாருங்க, இந்த உலகத்துல பெரிய அற்புதம் இது, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது. அது ஏன்றதுக்கு ரகசியம் இருக்கு, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச் அண்ட் காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.